ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டுமாரோ வார் மூவியோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, 2050 ஏலியன்ஸ் வந்து இந்த உலகத்தை ஆக்கிரமிச்சுக்குது. அதில் நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க, அதில் பாதி மக்கள் தான் உயிரோடு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எதிர்காலம்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கடந்த காலத்துக்கு போய் அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாங்க. கடந்த காலத்தில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு நிறைய மக்கள் அனுப்புகிறாங்க அந்த ஏலியன்ஸ் அழிக்கிறதுக்கு. கடைசியில் இவங்களாம் சேர்ந்து அந்த ஏலியன்ஸை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன படம் தான் த டுமாரோ வார். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வானத்தில் பறந்துட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்ல வந்து சேஃபாக லேண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லேருந்து நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்து கன்னோட நின்றுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. அப்படியே கட் பண்ணி 28 வருஷங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவர் எக்ஸ் மிலிட்ரி, இப்போ ரீசெண்டாக ஸ்கூல் டீச்சராக இருக்கான். அவனுக்கு வேலைங்கிறதே கிடைக்க மாட்டேது, அதனால் நிறைய இடத்துல அப்ளைலாம் பண்ணியிருக்கான். அப்படி அப்ளை பண்ணி அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேது, அதனால் ரொம்பவே கவலையாக இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது, சாரி உங்களுக்கு பதிலாக நாங்கள் வேற ஆளாக ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக வந்து அவன் பொண்ணோட உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. நான் எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்கப்பா, ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் தான் என்னோடய பொண்ணை மோட்டிவேட் பண்ணோம், ஆனால் இங்கே என்னோடய பொண்ணு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்படியே இவங்களாம் உட்காந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் மட்டும் தனியாக பால் எடுத்துகிட்டு கோல் போட போயிட்டு இருக்காரு. இது எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவன் கோல் போட போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு போர்ட்டல் ஆட்டை உருவாகுது. அந்த போர்ட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் ஆட்டை வெளியே வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் நாங்கள், அதாவது நாங்கள் எதிர்காலத்துலேருந்து வரோம், எதிர்காலத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க, இதே மாதிரி போச்சுன்னா எதிர்காலம்னு ஒன்று இருக்கவே இருக்காது, அதனால் உங்களோட உதவிங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதாக பிரபலமாக போயிட்டு இருக்குது. இது கடந்த காலத்தில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு நம்மளோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்கு நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஆனால் அனுப்புனவங்கெல்லாம் பணமாக தான் வந்து சேர்றாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர் இல்லையா, ஆனால் லெசன் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த லெசனை யாருமே கவனிக்கலை. சரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அங்கே இருக்கவங்களாம் ஃப்யூச்சருன்னு ஒன்று இல்லவே இல்லை, நம்ம ஃப்யூச்சரில் இருக்க போகிறதே இல்லை, அப்போ எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அதுக்கு எதாவது வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒரே ஒருத்த மட்டும் பார்த்திங்கன்னா கை தூக்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா வேல்கனோ எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு எரிமலையை பற்றி பேசுகிறனா ரொம்பவே பிடிக்கும். அப்படி ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, அதாவது உங்களை ஃப்யூச்சருக்கு போகிறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு அதில் விருப்பமே இல்லை, இருந்தாலும் நம்ம ஹீரோ எக்ஸ் மிலிட்ரியாக ஒர்க் பண்ணா இல்லையா, அதனால் நம்ம ஹீரோவையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு போனதுமே டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்டான ஒரு சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன சோதனை அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இன்னும் 7 வருஷத்தில் இறந்து போயிடுவீங்க, அதனால் உங்களை வந்து அனுப்ப நாங்கள் தயார் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில் பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் ஆட்டை போட்டு விட்றாங்க. அதாவது நீங்கள் ஃப்யூச்சரில் போய் இறந்துட்டீங்கன்னா இந்த டிவைஸ் தானாகவே உங்களை பாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடும், 7 நாள் தான் அங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நான் எப்படி இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது, அது நான் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு போயிட்டு வந்தவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துக்கு போயிட்டு வந்தவங்கலாம் எதிர்காலம் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, அதனால் நான் பார்க்கக்கூட முடியல அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே வராரு, என்னையும் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா நம்ம நைட் எங்கேயாச்சும் போயிடலாம், இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறார் நம்ம ஹீரோ. வேறு வழியே இல்லை, உங்கள் அப்பாட்ட ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா சண்டை, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. நம்மளோட பொண்ணுக்காகவாச்சும் அவட்ட போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஹெல்ப் கேட்கறதுக்காக போகிறாரு. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அகேன்ஸ்டாகவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குண்டு ஏரோப்ளைன்லாம் செஞ்சுட்டு இருப்பார். உங்கள் அப்பாட்ட போய் இதெல்லாம் கழட்டி விடணும்னு சொல்லும் போது இதெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விடுவார். மறுபடியும் இவங்க அப்பாவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சண்டை வந்துடும். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து கடுப்பாக கிளம்பி வந்துடுவான். நம்ம ஹீரோனு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, 7 நாள் தானே, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இது உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தன்னோட பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. அப்பா வந்து 7 நாளைக்கு டூர் போகிறண்டாச்சலும், அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது
உன்னையே கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பிரில்லியன்ட், எந்த கேள்வி கேட்டாலும் பாத்தீங்கன்னா டான் டான் பதில் சொல்லிடுவா. கவலைப்படாத, ஏழை நாள நான் பத்திரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மியூரி பாத்தீங்கன்னா அழுவுறா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு போவாங்களே அந்த இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க. அந்த ஜம்ப் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அது வரை உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக போயிடுவீங்க, அதில் ஒன்று டி ஃபோர்ஸ், இன்னொன்று ஆர் ஃபோர்ஸ். நீங்கள் என்ன வகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜம்ப் பேண்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு கருவாயினம் பார்த்தீங்கன்னா ஜி, நானும் ஆர் ஃபோர்ஸ் தான் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கிறான். அதில் ஒரு பிங்க் டீஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறப்பாகவே இருப்பான். இவன் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ இதோட மூணாவது வாட்டிப்பா, எதுக்கு வரானே தெரியல, மூணு வாட்டிக்கிட்ட ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்திருக்கான், அவன் கழுத்தில் பாரு ஒரு நகமாட்டம் இருக்கும், அது இந்த ஏலியனோட நகந்தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு அனுப்ப போகிறாங்க. ஒரு போர்ட்டலாட்ட உருவாகுது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்க. மேலே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு போர்ட்டல் உருவாகி இவங்க எல்லாருமே கீழே விழுகுறாங்க. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பில்டிங்கில் அடித்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே கரெக்டாக ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து லேண்ட் ஆயிடுறான். அப்படியே அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் தப்பிக்கிறாங்க. அவங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபீமேல் கமாண்டர் வந்து பேசுகிறாங்க, டான் ஃபாரஸ் நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸ் மிலிட்ரின்னு தெரியும், நீங்கள் நிறைய மிஷின்ஸ் தலைமை தாண்டி நடத்திருக்கீங்க, அதே மாதிரி தான் இந்த வாட்டி தலைமை தாங்கி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு ரிசர்ச் சென்டர், அதுவும் அழிஞ்சிருச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த ரிசர்ச் சென்டருக்கு போய் எனக்கு அதில் இருக்க ஒரு மேப்பும் ஒரு மருந்தும் வேணும். அப்படியே அந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க, அவங்களையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிட்டு போகிறாரு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஏதாச்சும் வருதான்னு பார்க்க சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த ரிசர்ச் சென்டருக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ டீமை லீட் பண்ணிக்கிட்டே லேபுக்கு போகிறான். லேபுக்கு போனதுமே அங்கே நிறைய பேர் இருப்பாங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா செத்து அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர்கிட்ட சொல்கிறான், இங்கே யாருமே உயிரோட இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா சரி அந்த மருந்தை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக செய், எப்போ வேணால் அந்த விலங்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேக வேகமாக உள்ளே போய் மருந்து தேடிட்டு இருக்கான். ரெண்டு பேர் ஸ்ட்ரீட்லேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்து வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த சைடு சோல்ஜர்ஸ் ஏலியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல பாம்பு போட போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தேடி அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறான். எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து நகர முடியுமோ நவருங்க, ஏன்னா அந்த ஏலியன்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வெளியே போகிறாங்க. வெளியே போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்குது, அந்த படிக்கட்டில் மெல்லமாக உஷாரமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் மெல்லமாக நவுந்து போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு மேலே ஏதோ சத்தம் கேட்கணும்னு ஒருத்தன் போய் பார்ப்பான். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு மின்னி மின்னி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்படியே அந்த விலங்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பாருங்கள். அப்படியே கையிலேருந்து ஏதோ புல்லட்டோட்டு விட்டு ஒருத்தனை மட்டையாகிக்கிறோம். அப்படியே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வேக வேகமாக கீழே போயிட்டு இருப்பாங்க. எல்லோரும் கண்ணை வச்சு சுடுவாங்க, அது எதுவுமே செய்ய முடியாது. என்ன சாவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சாவு சாவுன்ட்டு சுட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த பிங்க் சட்டைக்காரன் பார்த்தீங்கன்னா நெத்திலையும் வயிற்றுலையும் சுட்டால் மட்டும்தான் சாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுட்டு சாவடிக்கிறான். இப்போ அப்படியே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிருகங்கள் வருது. அப்படியே எல்லாமே வரும்போது ஒவ்வொன்றா சுட்டு தப்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாம்பு போட போகிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ரெட் கலரில் ஒரு பொகையாட்டம் இருக்கும், அந்த சைடு மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்ல முடியல. அந்த சைடு தான் இவங்க போயிருக்காங்க. அந்த இடத்துல ரெண்டு பீரங்கி வரும். அந்த ரெண்டு பீரங்கியை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மிருகம் அடித்து நவுத்திரும். எவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த மிருகத்தை வந்து சுற்றிக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவான். இதுக்கெல்லாம் நேரமில்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பு சொக்கா சொல்லுவான். இல்லை இவனை ஹெல்ப் பண்ணாமல் நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவனை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். கண்டிப்பாக இவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிடுவான். இவங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும். பின்னாடியே பார்த்தீங்கன்னா மிருகமும் வரும், மிருகத்தையும் சமாளிக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகணும், இவங்க பாம்பு கிட்டேருந்து சமாளிக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருப்பா. அந்த கேப்பில் நம்ம ஹீரோ மிச்சவங்கலாம் ஓடுவாங்க. கரெக்டாக அந்த ஏரோப்ளைன் பார்த்தீங்கன்னா பாம்பு போடுது, இவங்க கரெக்டாக வெளியே வரும்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிப்பாங்க. இவங்க அப்படியே பறந்து போய் விழுவாங்க. இப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்ப்பான். அவன் ஒரு கேம்பில் இருப்பான். அந்த இடத்துல அந்த கருவாயினும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கான்.
அந்த சவப்பு சோகம் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். ஏய் என்னாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது சைடில் கை காமிக்கப்பான், எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ கேட்பான், நீ எதுக்கு மூணு வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்க? அவன் வரதுக்கே விருப்பப்பட மாட்டான், ஆனால் நீ மட்டும் மூணு வாட்டி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு கேன்சர் இருக்கு, 6 மாதத்தில் இறந்து போயிடுவேன், நான் வீட்டில் சாவறதோட இந்த போர்க்காலத்தில் வந்து சாவறதுன்னு மேலும்னு தோணுச்சு, ஆனால் தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். டான் ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கமாண்டர் கூப்பிடுவாங்க, அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா ரீ ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. இப்போ கமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த கமாண்டர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க, நீ நல்ல வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா காலினியர் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது என் பேர் காலினியர் ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அந்த கமாண்டர் பேர் தான் காலினியர் ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட்டு குடும்பம் ஒன்றே ஒன்று தானே இருக்கும், இல்லை நிறையா இருக்குமா? நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது அது ஹீரோவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே சந்தோஷம் தாங்க முடியாது, நீ ரொம்பவே அழகாக வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு காரணத்துக்காக தான் நான் வர வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம முரி சொல்கிறா. இப்போ இவங்க கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஏலியன்ஸை பார்ப்பாங்க. இப்போ இவங்க சண்டை போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேல் ஏலியன்ஸு. ஃபீமேல் ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்கும். ஃபீமேல் ஏலியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஏலியன்ஸ் தான் பாதுகாக்குது. அந்த ஃபீமேல் ஏலியன்ஸ் தான் முட்டை போடுது, அதான் பெரிய ப்ரொடியூஷனுக்கு காரணம். ஃபீமேல் கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஃபீமேல் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேலே அழிக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்கும், இது மட்டும்தான் நம்மளுக்கு மாற்று மருந்துன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சோல்ஜர்ஸு அந்த ஃபீமேலை வெளியே வர வைக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வெளியே வராது. இப்போ இழுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் வெளியே வரும் பாருங்கள், செம்ம ஆக்ரோஷமாக இருக்கும். அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தொமுசு பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த ஹெலிகாப்டரில் உட்கார சொல்லிட்டு கீழே போவாங்க. கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வீக்னஸை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கையாட்ட தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதில் கயிறு போட்டு 4 சைடு இழுப்பாங்க. அப்பயும் இந்த மிருகம் அடங்காது, ஆக்ரோஷமாக இருக்கும். அவன் நம்ம ஹீரோனி கிட்ட பார்த்தீங்கன்னா கடிக்க வரலான்னு வரும்போது நம்ம ஹீரோனி சுட ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோனினால் சுட முடியாது, நல்லாவே வசமாக மாட்டிப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் ஒரு பீரங்கி வண்டியில் ஏறிடுவாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலே நின்று இந்த எல்லா ஏலியனும் சுட்டுட்டு இருப்பாப்புல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ஓட்டுவான். இப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க வேகமாக எல்லா ஏலியனையும் இடித்து தள்ளிட்டு கடைசியாக ஒரு பீச் ஓரமாக போய் சேர்றாங்க. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா உன்னால் எல்லா பிளானுமே சொதப்பியிருக்கும், ஏன் கீழே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா நான் என்ன பண்ணேன், இங்கே ஒன்று ஒரு கமாண்டர்லாம் பார்க்க முடியாது, என்ன தான் நீ இருந்தாலும் என்னோட பொண்ணு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். அதுதான் நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாக சொல்லுவாங்க, நீங்களும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் பிரிஞ்சிருவீங்க, நான் மட்டும் பிரிய வேணான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவேன், 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் எப்பவுமே இது நினச்சதே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். நீங்கள் அடுத்த 7 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவீங்க, நான் அம்மா வீட்டில் இருக்கும் போது நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டீங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஆஸ்பத்திரியில் உங்கள் முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன், என்கிட்ட வந்து நீங்கள் பேசுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோடய கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்தி அழுவாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலை தூக்கிட்டு அப்படியே லேபுக்கு போகிறாங்க. லேபுக்கு போய் அந்த ஃபீமேலை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு, ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணு சொல்கிறாங்க, இந்த விலங்கு எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீமேல் விலங்கில் என்னமோ ஒன்று இருக்குது, இந்த இதில் 1000கணக்கான பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த 1000கணக்கான பார்ட்டிகல்ஸில் ஏதோ ஒன்று மாற்று மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காலினாலுக்குள்ளே வேலை செஞ்ச ஒருத்தம் பார்த்தீங்கன்னா காலினால் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டா, தன்னம்பிக்கையோடு இருப்பா, அப்படியே உங்களை மாதிரியே அப்படின்னு சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே போகும்போது ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா 1000கணக்கான பார்ட்டிகல்ஸை ஒன்று ஒன்றா செக் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவார். நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக வர வச்சேன்னு சொன்னல, இதாச்சும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களை வேற ஒரு காரணத்துக்காக நான் வர வச்சேன், கண்டுபிடிக்கிற மருந்தை பார்த்தீங்கன்னா உங்களோட காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களோட காலத்துக்கு எடுத்துகிட்டு போய் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அது நிறையா உருவாக்கி
அந்த ஆபத்து வரதுக்கு முன்னாடியே தடுத்துருங்க, அப்போ இந்த ஃபியூச்சர் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ உயிரோடு இருக்க மாட்டல அப்படின்னு சொல்லும்போது, காலினால் எங்கிற நான் உயிரோட இல்லாட்டியும் இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. இல்லை அப்படி பண்ண முடியாது, இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை, இந்த கிரகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது, நீங்கள் உங்களோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஆபத்து வரதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோனி பார்த்திங்கன்னா வெறிகொண்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறையா பார்ட்டிகல்ஸில் ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்ட்டிகல்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த பார்ட்டிகல்ஸை வச்சு இவங்க அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க அப்படியே மருந்தை கண்டுபிடிச்சி முடிச்சதுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு விலங்கு இருக்கும் இல்லையா ஃபீமேலு, அது மயக்க தெளிஞ்சு எழுந்துச்சு கத்த ஆரம்பிக்கும். அப்படி கத்தினக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மேல்ஸு அங்கே நிறைய வால்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அடித்து உடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏலியன்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு. ஒட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்த மருந்து எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாப்ல. இப்படியே இவங்க கன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நிறைய விலங்கு வரும். இப்போ இந்த சைடு காமிக்கிறாங்க, இங்கே இருக்க விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை அடித்து சுக்குநூறாக்கிடுது. ஸ்பேஸிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா எரிஞ்சு தக தகன்னு தண்ணியில் விழுகுது. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த ஏலியன்ஸ்லாம் சுட்டுட்டு மேலே போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டுருது. ஹீரோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீன் பார்த்திங்கன்னா ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். இப்போ அவளோட பொண்ணு சொல்கிறாங்க, நான் அப்போ சொன்னதெல்லாம் மறந்துருப்பா, நான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்பவே உன்னை பிடிக்கும்பா, நான் நம்புகிற ஒரே ஆள்னா நீ தான், சின்ன வயசுலேருந்து எனக்கு நம்பிக்கையூட்டி வளர்த்தது நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஏலியன் வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணை இழுத்துட்டு போயிடுது. நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா கையை பிடிச்சிட்டு உற்றாத அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா இதாண்டா தந்தை பாசம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்களோட காலத்துக்கு போகிறதுக்குன்னு 20 seconds தான் இருக்குது. அப்படியே கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ஹீரோவோட பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே கையை விட்டுட்டு கீழே விழுகுறா. விழுந்ததுமே சிரிச்சுக்கிட்டே விழுகுறா. நம்ம ஹீரோ விட்டு கொடுக்க முடியாமல் பார்த்திங்கன்னா பொண்ணு கூடயே குறிக்கிறாரு. குறிச்சதுமே பார்த்திங்கன்னா அவரோட டைமும் முடிஞ்சுது, அப்படியே அவர் காலத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அவருக்கு காதுலேருந்து ரத்தம் வருது. அவரோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு மருந்தாட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என் கையில் ஒரு மருந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க சார், அந்த மருந்தை நாங்கள் பிடுங்க ட்ரை பண்ணோம், நீங்கள் அந்த மருந்தை விடவே இல்லை, கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு தயாரித்த மருந்து, என் பொண்ணு தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறா, இந்த மருந்து அந்த ஏலியன்ஸ்லாம் அழிக்கும், இதை நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபியூச்சருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கு போக முடியாது, போர்ட்டலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இங்கேருந்து யாருமே ஃபியூச்சருக்கு போக முடியாது, நாங்களும் இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வாங்க அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. அவங்க குழந்தைய பார்க்குறாரு. அவங்க பொண்ணு பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கா, அப்பா உங்களுக்காக பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டாட்டை காமிக்கிறாப்புல. இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒய்ஃபை தனியாக கூப்பிட்டு, நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நம்மளோட பொண்ணை நான் ஃப்யூச்சரில் பார்த்தேன், நம்மளோட பொண்ணு தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, அவள் தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற போடா, ஒரு மருந்தும் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. மருந்துலாம் ஓகே, பட் அது எப்படி நம்ம அழிக்கிறது வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறாங்க, எந்த ஒரு ஏலியனுமே பார்த்திங்கன்னா தடபுடலாக வராது, இந்த எர்த்தில் ஏற்கனவே அந்த ஒரு ஸ்பேஸிப் லேண்ட் ஆகிருக்கணும், அது இங்கே தான் பதுங்கியிருக்கணும், நேரம் பார்த்த பாயர் கரெக்டாக ரெடியாக இருக்குது, அதை அட்டாமிக் இருக்கா, அதை போய் நம்ம தடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை போய் சந்திக்கிறாரு. அந்த கருவாயினை சேர்த்துக்கிட்டு அக்கறம் அந்த ஃபியூச்சரில் இருக்க கொஞ்சம் டீமை சேர்த்துக்கிட்டு சிவப்பு சொக்கா இருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட போய் அந்த கழுத்தில் ஒரு நகையாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த நகையை நம்ம ஹீரோ கேட்குறாப்புல. அந்த நகத்தை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நகத்தில் எரிமலையை பற்றி நல்லா தெரிஞ்சவ யாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு அவருக்கு ஞாபகம் வருது. ஃபஸ்ட் சீனில் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான் இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்டில் போய் எரிமலையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எரிமலையை பற்றி கேட்குறான். அவனும் ஒரு மலையை சொல்கிறான். ஆக்சுவலி ஒரு எரிமலையே இல்லை, அது ஒரு பனிமலை, ஆனால் அதுக்கு கீழே நிறைய எரிமலைகள் இருக்குது, அது ஒரு நாள் வெடித்து வெளியே வரும், அது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். பனிமலைக்கு போகிறக்காக பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கிட்டலாம் நம்ம கேட்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கு. நம்ம இல்லீகலாக தான் அங்கே பெய்ய ஆகணும், இது யாருனால முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா ஞாபகம் வருது நம்ம ஹீரோக்கு.
ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு ஹீட்டெலாம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பனிமலைக்கு இவங்க போகிறாங்க. அந்த பனிமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பனிமலைக்கு நடுவில் ஒரு பெரிய குழியாட்டம் இருக்குது. அந்த குழியை இவங்க வெடிக்க வைக்கிறாங்க. அப்படி வெடிக்க வைக்கும் போது ஒரு சந்தாட்டம் கிரியேட் ஆகுது. அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த குகைக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் இருக்குது. இந்த ஸ்பேஸ்ஷிப் ஏற்கனவே இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு, கூடு கட்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்குது, நேரம் பார்த்து பாயும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து இங்கே வேணுனே வரல, அது வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏலியன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் அதை தடுக்க ட்ரை பண்ணுறேன், ஏதோ ஒரு ஏலியனு வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டையும் அந்த கருப்பங்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாப்புல ஹீரோ. இவங்களாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட ஏலியன் கிடக்கு. அது இப்போ உயிரோட வெளியே வரபோது அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொன்றுணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊசி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போடுறாப்புல, அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் எரிஞ்சு சாம்பலாகி கீழே விழுகுது. இந்த சத்தத்தை கேட்டால் வேறு மிருகெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் டாமுண்டோம்னு சுடுறாங்க. அதில் ரெண்டு மூணு மிருகம் பார்த்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு போயிடுச்சு. வெளியே தப்பிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சுட ட்ரை பண்ணுறாங்க. அதில் இந்த கருப்பனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி கண்ணை ரீடோர்ட் பண்ணுறதுன்னே தெரியல, அவன் வாட்டுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரம்பம் மாட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிருகம் கிட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரம்பத்தை வச்சு அந்த மிருகத்தை ரெண்டாக பிளந்துடுறான். இப்போ அந்த கேன்சர் பேஷண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர்லேருந்து வந்தாங்க இல்லையா, நாங்கள் இதை வெடிக்க வச்சிடுறோம் ஸ்பேஸ்ஷிப், நாங்கள் இறந்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோட பெயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரை வெளியே வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகம்லாம் எதுவும் உயிரோட பெயராமல் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட சேர்த்து எல்லாத்தையும் வெடிக்க வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது அந்த எட்டமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு டொம்மு டொம்முன்னு சதுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட கேட்குறான் அந்த மிருகம் எங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஒரே ஒரு மிருகம் மட்டும் தப்பிச்சு போயிடுச்சுன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. கரெக்டாக தப்பிச்சு போனது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மிருகம், அதான் நிறையா முட்டைகளை போடும், அது நிறையா முட்டைகளை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்கை தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட தூரத்தில் இருக்குது, இவங்க போய் சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா இவங்களை நோட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பனி மூட்டமாக இருக்குது. அந்த பனிமூட்டத்தோட பனிமூட்டமாக அந்த மிருகம் காணும். அந்த மிருகத்தை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மிருகம் சைட்லேருந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்கள போட்டு புரட்டி எடுக்குது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா தன்னோட கையிலேருந்து அந்த புல்லட்டை வர வச்சு நம்ம ஹீரோவை கொல்லலாம்னு ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் புளியாவடா கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொண்டுக்கோன்னு சொல்லிட்டு சவுண்டு விடுறாரு. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவை கொல்றதுக்கு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த இடத்துல பாஞ்சு அந்த மிருகத்தோட கழுத்தை அந்த இதை வச்சு அறுக்கிறாரு. அந்த மிருகம் துள்ளிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊசி எடுத்து அந்த மிருகத்தை மேலே போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பலாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை அறிமுகப்படுத்துகிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் சேர்ந்துடுறாங்க, ஒற்றுமையாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடய சேர்ந்து டுமாரோ வார் அப்படிங்கிற அந்த மூவியும் முடியுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.